ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த ஆகஸ்ட் மாதம் லான்ச் ஆகக்கூடிய மொபைல் தான் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது, அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஹானர்லாம் வந்து எக்ஸைட்டடாக இருக்கக்கூடிய மொபைல்ஸ்லாம் வரப்போகுது. வாங்க அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். நம்மளுடைய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ரெட்மிலேருந்து ரெட்மி 12 5G மொபைல் தான். இந்த மொபைல் இந்த மந்த் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா இந்த மொபைல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5G மொபைலாகவும் வருது, அதேமாரி ஓரளவு மீடியமான ப்ரைஸில் வரக்கூடிய மொபைலாகவும் இருக்கும். இதுக்கு வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு நல்ல ஆமலெட் டிஸ்பிளேயோட வரக்கூடிய மொபைல்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்னாப் டிராகன் 4 Gen 1 ப்ராசர் இதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் அதாவது 48MP மெயின் கேமராவாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜர் இதில் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு அண்டர் 15,000 வரக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் லிஸ்ட்டில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸ்லேருந்து GT 10 Pro மொபைல் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னே சொல்லலாம். மொபைலோட டிசைனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நத்திங் மொபைல் மாதிரியே வந்து அதனுடைய டிசைன் பேட்டர்ன்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த மொபைலுமே இதை வந்து ட்ரை பண்ணல நத்திங்க்கு அப்புறம். இந்த மொபைல் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6.67 inch ஆமலெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் 19 nits பிரைட்னஸோட வரக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 33 MP ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஹைலைட்டாக காமிக்கிறதே வந்து இதனுடைய சார்ஜர் தான். 260W சார்ஜர் இதுக்கு கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசர பொறுத்தல உங்களுக்கு டைமண்ட் சிட்டி 8050 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் வந்து டெக்னோலேருந்து போவா 5 Pro மொபைல் தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைலும் வந்து ஓரளவு ஒரு நீட்டான செக்மெண்ட்டில் வரக்கூடிய மொபைல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மொபைலும் வந்து ஹீலியோ G99 ப்ராசர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓரளவு நல்ல ப்ராசர் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கும் வந்து 6.7 inch ஆமலெட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 480 nits பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. ஒரு மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்தல உங்களுக்கு 108 MP கேமரா வந்து டுவல் கேமரா செட்டப்பில் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தல 16 MP கேமராவோட வரக்கூடிய ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு சார்ஜரும் வந்து உங்களுக்கு 56W ஃபாஸ்ட் சார்ஜர் வரும். அதே மாதிரி பேட்டரியை பொறுத்தவரை உங்களுக்கு 6000 mAh பேட்டரி இதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஹானர்லேருந்து 90 Pro மொபைல் தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து ஸ்னாப் டிராகன் 7 Gen 1 ப்ராசரோட வரக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மொபைலோட ப்ரைஸும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 அதுக்கு கீழே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி சைனால் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்தியாவிலையும் லான்ச் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒன் ப்ளஸ்லேருந்து வி ஃபோல்டு மொபைல் தான். இது இது வந்து ஒன் ப்ளஸோட ஃபஸ்ட்டு வி ஃபோல்டு மொபைல் அப்படின்னே சொல்லலாம். ஆஃப்டர் வந்து உங்களுக்கு ஓப்போட ஆட் ஆன பிறகு வரக்கூடிய ஃபஸ்ட்டு மொபைல் வி ஃபோல்டு மொபைல் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த மொபைலை பொறுத்தவரை உங்களுக்கு 7.8 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியில் வந்து உங்களுக்கு 6.3 inch டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் ரெண்டுமே வந்து ஆமலெட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய ஆக்சிஜன் ஒய்எஸ் 13.1 வரக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னே சொல்லலாம். 48MP மெயின் கேமரா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 64MP டெலிஃபோட்டோவும் 48MP அல்ட்ரா வைட் கேமராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்ஃபி கேமரா பொறுத்தல உங்களுக்கு 20MP ஒரு செல்ஃபி கேமரா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்தல 4800 mAh பேட்டரியும் அது சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 67W சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய மொபைல் வந்து ரியல்மிலேருந்து GT Neo 6 மொபைல் தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைலும் வந்து கிட்டத்தட்ட வந்து Snapdragon 8 Gen 2 ப்ராசரோட வரக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்க்ரீனை பொறுத்தல உங்களுக்கு 6.78 inch OLED ஸ்க்ரீன் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ட்ரிபிள் கேமரா செட்டப் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50MP மெயின் கேமராவாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃபி கேமரா 32 MP கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் பேட்டரியை பொறுத்தவரை 5000 mAh பேட்டரியும் அது சார்ஜ் பண்ணுறதுக்கு 100W சார்ஜரும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத கிளியராக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.